அமைச்சர் தங்ககாசு அணையும் ஐஸ்வர்யம் டிஎம்டி கம்பிகள் 1000 தங்ககாசு வழங்கியிருக்கு. விழாக்களின் சார்பாக நன்றி தெரிவித்து அடுத்து பேரரசர் சென்னை வினோத் கண்ணு மாடுபா ஒரு ஆள் மாடு வேகம் மாடு வெற்றி பெற்றது. திருப்பூர் மாவட்டம் அபு பிரதர்ஸ் மாறன் மாடுபா ஏய் மாடு பிடி வீரர்கள் மாட்டை பிடிங்கப்பா மாடு பிடிவீர்கள் மாடு பிடிங்க ஒரு ஆள் பிடிங்க ஒரு ஆள் பிடிங்க உங்க கயிறு பிடிங்க தொட்டு பாருப்பா ஒரு ஆள் பாருப்பா ஒரு ஆள் அடடா சூப்பர் அழகுடா பக்கத்துல வாப்பா எங்க பிடி வாப்பா ஒரு ஆள் கயிறு ஒரு ஆள் பாருங்க பாப்பா ஒரு ஆள் போங்க மாடு நல்லா நின்று விளையாடுது பக்கத்துல டயரை வந்து கட் பண்ணி விடுங்க கரெக்டா டயரை கட் பண்ணி விடுங்க எங்க எங்க பிடிங்க பக்கத்துல மாடை பிடிங்க சரி மாடை பிடிச்சா ஒரு மாடு மாடு வெற்றி பெற்று எங்க மாட்டுக்கார கூட்டு போப்பா கூட்டு போ அடுத்த மாடு மாடை பிடிச்சிட்டு போ அடுத்த மாடு மாட்டு சிவாசி மாட்டுக்கார கூட்டு விடுங்க போட்டு ஈஸ்வரசாமி மாடுப்பா சிவகாசி ஈஸ்வரசாமி மாடு கால்நடை மருத்துவருக்கு அன்பான வேண்டுகோள் விரைவாக மாடை செக்அப் பண்ணி அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். மாட்டுக்காரர் கூட்டு போ கயர் தான் இருக்குல்ல பிடிச்சு கூட்டு போ அடுத்த மாடு வர்ற அடுத்த மாடு கயருக்கு கூட்டு போ அடுத்த மாடு சிவகாசி ஈஸ்வரன் சாமி மாடு வாங்கப்பா கொம்பு நல்லா பெருசா இருக்குப்பா வருகின்ற மாட்டுக்கு சைக்கிள் பா நமது இந்த மாடை கூட்டு போப்பா மாட்டுக்காரர் என்னப்பா விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகவும் மாட்டை கூட்டு போ விழாவை கண்டுகொண்டிருக்கிறார். அவருடைய ஆர்வத்தை மேலும் பலப்படுத்தும் வண்ணம் இளைஞர்கள் அனைத்து காளைகளையும் அடக்க வேண்டும். அடக்கினால் உங்களுக்கு பரிசு, அடக்கவில்லை என்றால் அடங்காத காளைக்கு பரிசு. பெரிய கொம்பு மாடு பிடி பாப்பா எங்க வாங்க பாப்பா யாராவது ஒரு ஆள் பிடி பாப்பா இந்த மாட்டை பிடி மாட்டுக்காரர் எங்கப்பா மாட்டை பிடிங்கப்பா நேராச்சு இல்ல அடுத்த மாடை கழட்டு அடுத்த மாடை கழட்டி விடுங்கப்பா ஒவ்வொரு எப்பா அந்த மாட்டு வாணரு இந்த சிறு தம்பி மாட்டை மாட்டுக்காரங்க 10-20 பேர் இருக்கிறீங்க பிடிங்க இல்லைன்னு எதுக்கு கவரப்படுறீங்க எங்களுக்குள்ள வாடியை தாண்டி கவரப்பட முடியாது தம்பி பிடிங்க கயிறோட விட்டு கயிறோட என்ன நிக்குது மாட்டு வாணரு பின்னாடி எவ்வளவு மாடு அவுக்கா பிடிக்குது அடுத்த மாடை ஒரு ஆளு இல்ல உங்க மாடு அவுத்த மாதிரி எல்லா மாடு அவுக்க நம்பியா பின்னாடி தம்பி மாட்டு உரிமையாளர் அந்த பக்கம் போய் கவலைப்படுங்க மாட்டு உரிமையாளர் அந்த பக்கம் போய் கவலைப்படுங்க சார் கவலை சார் அவங்க மாட்டு உரிமையாளர் அந்த பக்கம் அங்க போங்க மாட்டு உரிமையாளர் அந்த பக்கம் போங்க மாடுப்பான் இங்க கூட கவலைப்படுறீங்க திரும்பிடுது பிடிங்கப்பா பிடிங்கப்பா தங்க காசுகளை நமது விளையாட்டு அமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறாரு மாடை பிடிங்கப்பா மாடை பிடிங்க மாடை பிடிங்க சிறந்த காளையை வரக்கூடிய காளைக்கு மாண்புமிகு சார்பாக ஒரு மேக்னைட் கார் காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல வெளிப்படுங்க பெறக்கூடிய கமிட்டி எங்களுக்குள்ள அந்த மாடை கிளம்பி காலைய
காலை கிளப்பி விடுவேன் பாலா. ஹலோ, அப்படியே லைட்டா இறங்கி லைட்டா பாத்து கவனமா பாலா கிளப்புங்க. டக்குனு கிளப்பி விடுங்க பாப்பா. கௌரா பிண்டியா கிளப்பி கிளப்பிடு. அழகா கிளப்பி விடுங்க பாப்பா. மாடுபடி வீரர்கள் கொஞ்சம் வாசல வழி விடுங்க. இந்த விளைவிங்கப்பா வழி விட்டுருங்கப்பா. மாடுபடி வீரர்கள் கொஞ்சம் வாசல வழி விடுங்க. கௌரவப்படுங்க அண்ணே. மாட்டு உரிமையாளர் கூட கௌரவப்பட சொல்றேன் அண்ணே. பரிசு இல்லண்ணே, கௌரவப்பட சொல்றேன். மாட்டு உரிமையாளர் இந்த காலையை அறுக்கிறாங்க, பரிசு இல்ல, விட்டுருங்க. விட்டுருங்க விட்டுருங்க, இந்த காலையை விட்டுருங்க 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 விட்டுருங்க. மாட்டுக்கு அமைச்சர் அவர்கிட்ட தங்க சங்கம் வாங்கிக்கப்பா. மாட்டு உரிமையாளர் முதல்வர் அவர்களுடைய உருவமும் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய உருவமும் நடக்கிற வீரர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் ஒரு கார் பரிசு. சிறந்த காலைக்கும் தமிழக முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு சிறந்த கார் பரிசு இருக்கு. சிறந்த காரை எந்த வீரர் வாங்குறீங்க? சிறந்த காலைக்கும் காலையை அடைக்கக்கூடிய விளையாட்டு அவர்கள் இந்த மாட்டுக்கு சைக்கிள் இருக்குப்பா. மாட்டின் பேர் கேஜிய பாப்பா. பிடிப்பா ஒரு ஆள் பிடி. மாடு வெற்றி பெற்றது. வாங்கிட்டு பாப்பா. ஸ்டீல் சார்பாக ஏஆர்எஸ் டிஎம்டி கல்வியை சார்பாக ஒரு சைக்கிள் சைக்கிள் வாங்கிப்போங்க. அடுத்து எம் உரிமையாளர் முதல்வர் அடைக்க முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு மாடு பெயர் வீரா. விளையாட்டுத்துறை நாற்பத்தஞ்சு வந்து காயின் வாங்கிங்க. மண்பகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள்ட்ட கார்த்தியா மாடுப்பான். பழங்காலத்தும் கார்த்திகா மாடு. டோக்கன் சைக்கிள் வந்து நம்ம மதுரை ரோடு ஜிஆர்கே மகால் பக்கத்துல பாலமுருகன் பர்னிச்சர் கடைக்கு பின்புறத்துல சைக்கிளுக்கு தங்க கிளாஸ் மட்டுமே இங்க மாண்புமிகு அமைச்சர் வழங்குறாங்க. தங்க கிளாஸ் மட்டும்தான் இங்க கொடுக்குறோம். மத்த பரிசு பொருள் அனைத்தும் அங்கே ஜிஆர்கே மகளுக்கு அருகில் உள்ள மதுரை ரோட்டு அருகில் உள்ள பாலமுருகன் பர்னிச்சர் கடைக்கு போங்க. அங்க பின்னாடி அண்ணே வீரர்கள் கொஞ்சம் வாசல கொஞ்சம் வழிவிடுங்க. வாடி வாசல்ல வீரர்கள் கொஞ்சம் வாடி வாசல வழிவிடுங்க. மாடு வர்றப்ப பிடிக்க மாட்டீங்க, மாடு உள்ள நிக்கிறப்ப மொத்தமா நிக்கிறீங்க. தயவு செஞ்சு வீரர்களே மாடை பிடிங்கப்பா. எதுக்கு மொத்தமா வேடிக்கை வந்துகிட்டே இருக்கீங்க? மாடை பிடிங்கப்பா. மாட்டை பிடிச்சாதான் உங்களுக்கு மாடு எவ்வளவு பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பரிசு இருக்கு. மாட்டை பிடிங்க. நம்ம அடுத்த ரவுண்ட் ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ரவுண்ட் அடுத்த ரவுண்டு அடுத்த ரவுண்டுக்கு வரக்கூடிய காளையர்கள் ஆயத்தமாக வரக்கூடிய காளை அடக்கக்கூடிய வீரர்கள் மைதானத்திற்கு கூப்பிடுப்பா. தயாரா இருக்கவும் உடனே வர சொல்லு. மாட்டு விரைந்து வரவும் நம்பர் சொல்லுங்க.
வாழ்த்துக்கள் நிறைய மாடு பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி கிளம்புங்க.